வணக்கம் குழந்தைகளே, மெய் எழுத்துக்கள் எத்தனை? பதினெட்டு. எத்தனை? சத்தமா சொல்லுங்க. மெய் எழுத்துக்கள் எத்தனை? பதினெட்டு. என்னெல்லாம் சொல்லலாமா? இப்போ நம்ம என்ன எழுத்து பார்க்க போறோம்னா, இக்கு முதல் எழுத்து என்னதே? முதல் எழுத்து என்னதே? சத்தமா சொல்லுங்க. இந்த எழுத்தை நம்ம எழுதி பழக போறோம். இது என்னதே? விளக்கு. விளக்கு பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? வீட்டுல அம்மா ஏத்தி வச்சிருப்பாங்களா? கொக்கு. கொக்கு எங்க பாத்திருக்கீங்க? ஆத்துல. கொக்கு பாத்திருக்கீங்களா? கொக்கு என்னது? ஒரு பறவை. கொக்கு என்னது? பறவை. இப்ப விளக்கு. வி விளக்கு. விளக்கு. கொக்கு. கோ. கோ. கொக்கு. விளக்கு. விளக்கு. கொக்கு. இப்போ இக்கு எப்படி எழுதுறன்னு பாக்கலாம். இந்த புள்ளி இருக்கு இல்லையா? புள்ளி இருக்கா இங்க? தெரியுதா? புள்ளி தெரியுதா? கீழே இருந்து மேல ஒரு கோடு இழுக்கணும். அதுக்கப்புறம் மேல நேர ஒரு கோடு இழுக்கணும். இது வந்து படுக்கை கோடு. அதுக்கப்புறம் அப்படி உள்ள இழுத்து கீழே கொண்டு வந்து அப்படி வளைச்சு விடணும். சரியா? அடுத்து வளைச்சு விட்டுட்டு இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் கொண்டு போகணும். கொண்டு போய் அதுக்கப்புறம் அது மேலேயே என்ன செய்யணும்? இழுத்து இந்த பக்கம் சுழிச்சு விட்டுறணும். மேல ஒரு புள்ளி வரைய வேண்டும். இது என்ன எழுத்து? இக்கு. இது என்ன எழுத்து? இது என்ன எழுத்து? இது என்ன எழுத்து? சத்தமா சொல்லுங்க. இது என்ன எழுத்து? இப்ப நீங்க எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். கீழ இருந்து ஒரு கோடு நேரே இழுக்க வேண்டும். இப்போ புள்ளி இல்ல. புள்ளி இல்லாமலே நீங்க எழுதலாமா? எழுதுங்க. கீழ இருந்து மேல் நோக்கி ஒரு கோடு இழுங்கணும். இழுத்துட்டு என்ன செய்யணும்? மேல நீளமா ஒரு கோடு அந்த கோட்டு மேலே இழுக்கணும். இழுத்தாச்சா? அதுக்கப்புறம் மேல இழுத்து மேல இருந்து உள்ள கொண்டு வரணும். உள்ள கொண்டு வந்து இப்படி என்ன செய்யணும்? வளைத்து விட வேண்டும். இப்படி இழுத்து இப்படி இழுத்து வளைத்து விட வேண்டும். அடுத்து என்ன செய்யணும் பாருங்க. இப்படி இழுத்து மேல கொண்டு போய் கீழே கொண்டு வந்து வளைத்து இந்த பக்கமாக இழுத்து விடணும். அடுத்தது இப்படி இழுத்துட்டு அப்புறம் என்ன செய்யணும்? இப்படி வளைத்து கீழே கொண்டு வந்து அதை சேர்த்துடணும். மேல ஒரு புள்ளி வைக்கணும். மேல ஒரு புள்ளி வைக்க வேண்டும். இந்த எழுத்துக்கு பேர் என்னது? இப்ப இக்கு போட தெரியுமா? போட தெரியுமா? இந்த எழுத்துக்கு பேர் என்னது? இக்கு. இந்த எழுத்துக்கு பேர் என்னது? இக்கு. இப்ப இக்கு அழகா எழுதிடலாமா?